بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين، هاديا وبشيرا ونذيرا، وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض، أعدت للذين آمنوا بالله ورسله، ذلك فضل الله يؤتيه من يشاء، والله ذو الفضل العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: البخيل من ذكرت عنده ولم يصلي عليه، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الله ينور عليك. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பெருருளால் புனிதம் நிறைந்த ரமலானின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். கடைசியிலும் கடைசியாக, ஏறக்குறைய கடைசி நாளில் நாம் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இன்று பிறை பார்க்கப்பட்டதாக காதி அவர்கள் அறிவித்து விட்டால், நம்முடைய கண்களுக்கு பிறை தென்பட்டு விட்டால், நாளை பெருநாளுடைய ஈதுல் ஃபித்ருடைய நாளாகும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தான் ரமலானுடைய கடைசி நாள் என்பது அதன் பொருள். இந்த கடைசி நாளில் சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காகவே நினைவுபடுத்துகின்றேன். ஒன்று, நம்முடைய நாம் ரமலானில் செய்த இந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் கபூல் செய்திருக்க வேண்டும் என்று நாம் கோரிப்படுவோம். இரண்டாவது, பெருநாளுடைய பிறை, பெருநாளுடைய தொழுகை நேரம், ஆறு நோன்புகள் சம்மந்தமாக சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மோமின்களே, முக்கியமானது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா, அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற கவலை உள்ளத்தில் தொடர்ந்து எழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலானை நம்மிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்யப்பட்டதாக ஆக்க வேண்டும். ஏனெனில் ரமலானில் வாழ்ந்தும் அதன் அருளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் துரதிருஷ்டவாசிகள் என்பது நம் ஹதீஸின் கருத்தாகும். சில விஷயங்கள், ஒருவர் புனித ஹரமிற்கு சென்றும் அவருடைய ஹஜ்ஜிற்கு சென்றும் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையானால், பெற்றோர்களிருந்தும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையானால், பெருமானாரின் பெயர் கேட்டும் செலவாத்து கூறப்படவில்லையானால், இறைவனின் அருளை விட்டும் அவர்கள் தூரமானவர்கள் என்று சொல்லப்படும். இத்தகைய நிலையிலிருந்து அல்லாஹ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் பாதுகாப்பானாங்க. இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுவாக அல்லாஹ் ரமலானுடைய காலம் முழுவதும் துவா ஒப்புக்கொள்ளப்படுகின்ற காலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ரமலானுடைய பகல் நேரம் அது நோன்பு என்ற அடிப்படையில் ஒரு நோன்பாளியின் துவா எல்லா நேரத்திலும் கபூல் செய்யப்படும். சிலதா சொல்வாங்க, அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்ற வரை அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார். எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது காரணம் ஒரு நோன்பாளி.
அதிலும் குறிப்பாக அந்த ரமதானுடைய அந்த நோன்பின் இறுதி நேரமாகிய இஃப்தாருடைய நேரம் இன்னும் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக ஏற்றமான நேரம். அந்த நேரங்களில் எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம், கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த நோன்பை, எங்களுடைய தொழுகையை, எங்களுடைய ஜகாத் சதகாக்களை, எங்களுடைய திக்ர் தஸ்பீஹாத்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கின்ற பொழுது இப்படி நியத்தி செய்கின்றோம். அல்லாஹும்மா லக்க சுல்து வபிக ஆமந்து وعليك توكلت وعلى رزقك افطرت فتقبل مني يا الله என்று கூறிவிட்டு தான் நாம் பேரித்தமலத்தையோ தண்ணீரையோ அருந்தி நாம் நோன்பு திறக்கின்றோம். சிலவர் இந்த நியத்தை சொல்றதுக்கு பயப்படுவாங்க, பகலில் சொன்னால் நோன்பு முறிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படி அல்ல, நோன்பு திறப்பதற்கு முன்பு இந்த துவா ஓதப்பட வேண்டும் என்பது அர்த்தம். இந்த துவா ஓதுவதனால் நோன்பு திறக்கப்படுகிறது என்பது பொருள் அல்ல. நாம் உண்ணுகின்ற ஏதேனும் உணவை கொண்டுதான் நோன்பு திறக்கப்படுகிறது. அந்த நோன்பு திறப்பதற்கு முன்பு இந்த துவா ஓதப்பட வேண்டும். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம். சொல்லலாம், அல்லாஹும்ம லக்க சொந்தோ, யாரா உனக்காகவே நோன்பு நோற்றேன், வபிக்க ஆனந்தோ உன்மீது எனக்கு உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன், அழைக்க தவக்கல் உன்னையே நான் எல்லா விஷயத்திலும் சார்ந்திருக்கிறேன், உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள், உனது உறவா உணவாலேயே நீ கொடுத்த பொருளாலேயே இப்பொழுது நோன்பு திறக்கவும் போகிறேன், ரப்பே இந்த நோன்பை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இந்த கடைசி வார்த்தையை பாருங்க, மிக முக்கியமானது ஒரு வார்த்தை, ஃபத்தகப்பல் மின்னே யா அல்லாஹ், இந்த நோன்பை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதற்கு அப்துல்லா அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வரும். சில இதில் அவர்கள் நோன்பு திறக்கின்ற பொழுது ஃபத்தகப்பல் மின்னி இன்னக்கு அந்த சமீஉல் அலீம் என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்வார்கள். யாரெல்லாம் என்னிடமிருந்து இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே அனைத்தையும் கேட்பவனும் அறிபவனுமாக இருக்கின்றாய். இது குர்ஆனுடைய வசனம். அந்த வசனத்தை அப்படியே பிரதிபலிப்பது என்பது அதன் பொருள். இப்போ டெய்லி நம்ம கேட்குறோம், என்னுடைய நோன்பை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று கேட்கிறோம். காரணம் என்ன? நாம் செய்த அமல்கள் நிறைவேறுவது என்பது வேறு, அல்லாவினால் அங்கீகாரம் பெறுவது என்பது வேறு. அங்கீகாரம் பெறப்படுகின்ற பொழுதுதான் அதற்குரிய மரியாதையும் உண்மையான முழுமையான சவாபும் நன்மையும் கிடைக்கும். உதாரணத்துக்கு போகிறோம், நிறைய பேர் போகிறோம், ஒரு விருந்துக்கு போகிறோம், விருந்துக்கு போகிறோம், உட்காந்து சாப்பிட்டோம், வந்துட்டோம், சாப்பாடு கிடச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், தேவை நிறைவேறி விட்டது. ஆனால் ஒரு இடத்திற்கு செல்கின்றோம், ஒரு விருந்திற்கு செல்கின்றோம், நம்மை கண்ணியப்படுத்தி அழைத்து செல்கிறார்கள், கூட்டிகிட்டு போகிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, கவனிக்கிறாங்க, எல்லோருக்குமே சாப்பாடு கிடைக்கிறது, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதையை பொறுத்து தான் அந்த அங்கீகாரம் இருக்கும். அதே போன்று தான் ஒரு அமல் நிறைவேறுவது என்பது வேறு, அல்லாஹ் அங்கீகரிப்பது என்பது வேறு. ரப் அங்கீகரிக்கின்ற பொழுது அதற்கான அந்தஸ்து என்பது ஒரு விருந்தாளிக்கு கொடுக்கப்படுகின்ற உயர் கண்ணியம் மற்றும் மரியாதையை போன்றது என சொல்லப்படும். அதனால் தான் நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் இந்த கபூலியத்தையும் அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். இது சாதாரணமான சிந்தனை அல்ல, மூமின்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தனையாகும். இல்லையானால் ஏதோ கடமையை செய்தோம் என்ற ஒரு தண்டனையிலிருந்தும் ஒரு அவச்சொல்லிலிருந்தும் தப்பிக்கலாமே தவிர அதற்கான உரிய மரியாதை வேண்டுமானால் அல்லாஹ்விடத்தில் அந்த அமல் அங்கீகாரத்தை பெற வேண்டும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனின் உத்தரவுக்கு நாங்கள் காபாவை கட்டி முடிக்கிறார்கள். எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பணியை செய்திருக்க வேண்டும், அந்த காலத்தில் என்ன பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கும். மேலே ஏறுவதற்கு கூட இறுதியில் அல்லாஹ் செய்து வைத்த வசதி, அவர்கள் நின்ற கல்லை அப்படியே லிஃப்டை போன்று உயரப்படுத்த உயர செய்தான் அல்லாஹ். இது அல்லாஹுடைய பெரும் கருணை.
இப்படியெல்லாம் அந்த காபா கட்டி முடிக்கப்படுகிறது. காபாவை கட்டி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அத்தாவ மகனும் துவா செய்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இது எங்கள் தரப்பிலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயா. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டோம், பயங்கரமாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெருமை. அவங்க செஞ்சு முடிச்சுட்டு அடக்கத்தோடு அல்லாட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கிறோம், ஏற்றுக்கொள்வாயா. இன்னைக்கு அந்த சமயம் லாலி, இது குர்ஆனுடைய வசனம், நீதான் அனைத்தையும் கேட்பவனும் அறிபவனுமாக இருக்கின்றார். ஹஸரத் மரியம் அலி இஸ்லாத்துடைய தாயார், மரியம் உம்மாவுடைய தாயார், குர்ஆன் கூறும், இது கால திம்ராத் இம்ரான் இன்னி நதர்து லக மா ஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அந்த சமீஉல் அலீம். இம்ரானின் மனைவி இப்படி துஆ செய்தார், எப்படி துஆ செய்தார், இன்னி நதர்த்துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்த அவர்களுக்கு குழந்தை உருவாயிருக்கிறார், அல்லாஹ் குழந்தையை தந்திருக்கிறார். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, இன்னி நதர்த்துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரன், யா அல்லாஹ் என் வயிற்றில் உள்ள இந்த குழந்தையை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீயே கேட்பவனாக இருக்கின்றாய், அறிபவனாக இருக்கின்றாய். இம்ரானின் மனைவி தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை ரப்புக்காக நேர்ச்சி செய்து விடுகின்ற பொழுது அவர்கள் அப்பொழுதும் பயன்படுத்திய வார்த்தை, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக, நான் என் குழந்தையவே நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பெருமிதப்படவில்லை, நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கலாம், என் ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக. இதற்கு பின்புதான் மரியம் உம்மா அவர்கள் பிறக்கிறார்கள். அவங்க நினச்சது ஆண் குழந்தை பிறக்கும்னு நினச்சாங்க, அப்படி நினச்சி தான் நீயே செஞ்சது. ஆண் குழந்தையை தான் பைத்துல் முகத்தஸ்ரீ ஹிதமத்திற்கு விட முடியும், வயிற்றில் இருக்க குழந்தைய பைத்துல் முகத்தஸ்ரீ ஹிதமத்துக்கு விடுறதுதான் நீ ஏற்று பண்ணுறாங்க. அப்போ குழந்தைய ஹிதமத்துக்கு விட முடியும்னா அது ஆண் பிள்ளையாக இருக்க வேணும், ஆனால் கடைசியில் பிறக்கும் பொழுது பெண் குழந்தையை பிறக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை சராசரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்தெல்லாம் தூய்மைப்படுத்தினார். இன்னல்லாஹு ஸ்தஃபாகி வ தஹரகி வ ஸ்தஃபாகி அலா நிஸாஇல் ஆலமீன். மரியம் அவர்களுக்கு மற்ற பெண்களுக்கு ஏற்படுவதை போன்று மாதாந்திர தீட்டு போன்றவைகள், மென்சஸ் போன்றவைகள் ஏற்படாது, அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தார். ஏன்னா அந்த இடத்திற்கான, அந்த இடத்துல அவங்கள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரப்பு செய்த ஏற்பாடு. சரி, இவ்வளோ பெரிய ஏற்பாடு ஏன் அல்லாஹ் செய்கிறான், அந்த உம்மா அவளை கவலைப்பட்டு துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பைத்துல் முக்கத்தஸுக்கு நான் தந்தரேன், நீ ஏற்றுக்கொள் என்று. அவங்க யோசிக்கவே இல்லை, பெண் குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலை, அவங்க நினப்பு ஆண் குழந்தை பிறக்க போது கொடு, ஏதோ அல்லாஹ் கொடுத்ததை என் பிள்ளை நான் கொடுத்துறேன், ரொம்ப நாள் எனக்கு குழந்தை இல்லை, இப்போ ரப்பு தந்திருக்கிறான், நான் ரப்புக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறது என்ன மட்டுமே. ஆனால் அது ஆண் குழந்தை தான் முடியுங்கிறது வேறு விஷயம். ஆனால் ரப்போ அது பெண் குழந்தையாக பிறந்தாலும் அவருடைய அந்த தூய எண்ணம், ஏற்றுக்கொள்ளுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த கவலை இருந்துச்சல்லவா, அதற்காக அந்த குழந்தையும் தயார்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்க்கிறோம். குர்பானி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, பிஸ்மில்லா அல்லாஹும் தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மதி முஹம்மதின் சும்ம தஹாபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இதை என்னுடைய தரப்பில் இருந்தும், மின் முஹம்மத் தகப்பல் மின் முஹம்மதின், முஹம்மதாகி என் தரப்பில் இருந்தும், என் குடும்பத்தின் தரப்பிலிருந்தும், குர்பானி கொடுக்க முடியாது என் உம்மத்தின் தரப்பில் இருந்தும் இந்த குர்பானியை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று ஹஸரத் இப்ராஹிம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. அது மட்டுமின்றி இப்போ இங்கேயும் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, தகப்பல் யா அல்லாஹ் என் தரப்பிலும், என் உம்மத்தின் தரப்பிலும், குடும்பத்தின் தரப்பிலும் ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் சதா. பிறிதொரு ஹதீஸ் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்து கேட்கக்கூடிய துஆக்களின் ஒன்றாக இது இருக்கும். சுபுஹ் முடிந்து சலாம் கொடுத்ததற்கு பின்பு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் பலன் தரும் கல்வியை கேட்கின்றேன், ஹலாலான ரிஸ்கை கேட்கின்றேன், ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலை கேட்கின்றேன். வெறும் அமலை கேட்கிறேன்னு சொல்லலை, அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட கபூலியத்துடன் கூடிய அமலை கேட்கின்றேன் என்று அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய ஒரு அமலை ஒப்புக்கொண்டு விட்டானே ஆனால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையுமாகும், இந்த உலகத்திலும் கூட கிடைக்கும்.
ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது மகனாரை குர்பானி கொடுப்பதற்கு துணிகிறார்கள். வரலாறு கூறுகிறது குர்ஆன். அல்லாஹ்வே சொல்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது ஒரு மிகப்பெரிய சோதனை என்று ரப்பு சொல்றான். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதையும் செய்வதற்கு தயாராக ஆனார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த உயர்ந்த அமலை ரப்பு பொருந்தி கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் சொல்றான், வ தரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன் சலாமுன் அலா இப்ராஹிம், நாம் பிந்திய சமூகங்களில் அவரது புகழை நினைக்க செய்தோம். அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய புகழை நாம் பின்னால் வரக்கூடியவரிடத்தில் நினைக்க செய்தோம். அதன் விளைவு என்ன ஆனது? எல்லா சமூகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயர்வாக கொண்டாடுகிறது. எல்லா மதத்தினரும், நாம் மட்டுமல்ல, யூதர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்தியது என சொல்லப்படுகிறது. இதற்கு அர்த்தம், புகழை நிலைக்க செய்வான் என்ற வார்த்தைக்குள், அவருடைய புகழை நிலைக்க செய்வோம் என்ற வார்த்தைக்குள் பல கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றன. ஒன்று, அந்த செயல் காலங்காலத்திற்கும் நிலைத்திருக்கும் என்ற அர்த்தம். அல்லாஹ் அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மாதிரியான குர்பானியை இந்த உம்மத்துக்கு கடமையாக்கினான். சிலதார் சொல்கிறாங்க, குர்பானி கொடுங்க. சஹாபாக்களை கேட்குறாங்க, மஹாதிகள் அல்லாஹ் யார் ரசூலல்லாஹ், பெருமான் அவர்களே இவ்வளவு வலியுறுத்துகின்றீர்களே, குர்பானி கொடுங்கள் கொடுங்கள் என்று, இது என்ன நடைமுறை அப்படின்னு கேட்டாங்க. சிலதார் சொன்னாங்க, சுன்னத் அபீக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த அமலை பொருந்தி கொண்டதால் அந்த அமல் அப்படியே இருக்க வேண்டும், காலத்திற்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஹாஜருமா அவர்களுடைய சஃபா மர்வாக்கும் தர நடையை அல்லாஹ் அங்கீகரித்தான். அது காலத்திற்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். நமக்கெல்லாம் சஃபா மர்வாவில் ஓடுறத வாஜிபாக ஆக்கப்பட்டு விட்டார். சஃபா மர்வா போயிட்டு ஆகணும், உம்ரா நிறைவேறணும், ஹஜ் நிறைவேறும்டா. ஹஜ்ஜுடைய காலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிட்ட ஷைத்தானை கல்லறிகிறார்கள். அல்லாஹ் இந்த அமலை பொருந்தி கொள்கிறான். இந்த உம்மத், பெருமானார் என்ற உம்மத் கியாமத்து நாள் வரை இந்த அமலை செய்ய வேண்டும் ஹஜ்ஜின் வழியாக. இவைகள் அனைத்தும் அல்லாஹ் ஒரு அமலை பொருந்தி கொள்கின்ற பொழுது அதன் அடையாளம் அந்த அவருடைய புகழ் நிலைத்திருக்கும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் செய்த காரியங்களையும் கூட அல்லாஹ் நிலைத்திருக்க செய்வான் என்று சொல்லப்படுகிறது. இன்று 1000 சில்லறை ஆண்டுகளை கடந்தும், 1200 ஆண்டுகளை கடந்தும் கூட இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய மதுஹபுகள் நிலைத்திருக்கின்றன என்று சொன்னால் அல்லாஹ் அவைகளை கபூல் செய்தான் என்பதன் அடையாளமாக பார்க்கப்பட வேண்டும். அதேபோன்று 1300 ஆண்டுகளை கடந்தும் கூட சிஹாசித்தா என்று சொல்லப்படுகின்ற புகாரி ஷரீஃப், அல் ஜாமி சஹி அல் புகாரி, முஸ்லிம் ஷரீஃப், திருமிதி, அபுதாவூர், இப்னு மாஜா, நசை போன்ற ஹதீஸ் கிதாபுகள், யார் என்ன தேடினாலும், ஏதேனும் ஹதீஸ்களை தேட வேண்டுமானால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து கொடுக்கப்படுகின்ற இந்த 6 கிதாபுகள் 1300 ஆண்டுகளை கடந்தும் மக்களுக்கு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அதில் வெளிப்படுத்திய ரப்பு கொடுத்த கபூலியத்தின் அடையாளமாகத்தான் பார்க்க வேண்டும். மோமின்களே, நாம் ஒரு அமலை அல்லாஹ் கபூல் செய்யவிட்டால் அந்த அமல்களுக்கு மரியாதை இல்லை. ரப்பு கபூல் செய்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த உலகத்திலும் அந்தஸ்தை தருகிறான். வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று சொல்லப்படும். எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் எனக்கு இந்த நசீபை தந்தான் என்ற எண்ணமும், அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லையானால் என்ன செய்வது என்ற கவலை இருக்க வேண்டும். நம்முடைய ஆற்றல் மீது, நம்முடைய கல்வியின் மீது, அல்லது நம்முடைய ஏதேனும், நான் எவ்வளோ பெரிய சதகா செஞ்சுருக்கேன் தெரியுமா, என்ன மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டான். நான் எவ்வளோ தொழுதுருக்கேன் தெரியுமா, என்ன மாதிரி யாரும் தொழுதுருக்க மாட்டான். நான் எவ்வளோ கரெக்டாக நோன்பு வச்சுருக்கேன் தெரியுமா, அதை தாண்டி நான் நோன்பு வைக்கும் பாக்கியத்தை ரப்பு எனக்கு வழங்கினார். எனக்கு தராவிய தொழுகும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினார். குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினார். இப்போ நாங்கள் தொழுவு வைக்கிறோம், எங்களுக்கு தொழுவு வைக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு ரப்பு கொடுத்தார். நான் செஞ்சேன், என்னுடைய ஆற்றலை கொண்டு செஞ்சேன், 5 பைசா இருக்கு தேராது, அல்லாஹுடைய கோபத்தை பெற்று தரும். எனக்கு ரப்பு அந்த நசீபை தந்தான், ரப்பு தான் கொடுத்தான் என்ற உணர்வு, யாரெல்லாம் இதை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்ற கவலை, இந்த சிந்தனை உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஏதேனும் ஒன்று நம்முடைய ஆற்றல் மிக்கம் நிசுவ செய்யப்பட்டால் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஒரு சிறிய வரலாறு ஒன்றை நாம் பார்க்க முடியும். அப்துல்லாஹ் அல் அந்துலுசி என்ற ஒரு பெரியார், 100,000-க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ், 1,000,000-க்கணக்கான மாணவர்களின் ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர், மிகச்சிறந்த சிந்தனையாளர்,
தீனுடைய கடுமையாக ஆழமான விளக்கம் நிறைந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் தனது அறிவை பற்றி ஒரு பெருமை இருந்தது. நம்முடைய அறிவாற்றல் மிக அதிகம், நம்முடைய ஆற்றல், நம்முடைய சிந்தனை திறன் அதிகம் என்று ஒரு எண்ணம் ஒரு உள்ளுக்குள் இருந்தது. ஒரு நாள் மாணவர்கள் ஸ்டூல அவர்கள் ஒரு ஊருக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமத்தை கடக்கின்ற பொழுது, கிறிஸ்தவ மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்தை கடக்கிறார்கள். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இது என்ன சரியான முட்டாள் பசங்களாக இருக்காங்க. அல்லாஹ்க்கு இணையாக ஒரு மனுஷனை, அல்லாஹ் அனுப்பிய நபியாக இருந்தாலும் அவர்கள் மனிதர், அல்லாஹ் அனுப்பிய ஒரு மனிதரையே இவங்க அல்லாஹ் நாக்கி வணங்கிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு, நமக்கு அறிவிருந்ததால் நாம் தப்பித்தோம் என்று உள்ளுக்குள் ஒரு எண்ணம் வருகிறது. நாம் அறிவிருந்ததால் தப்பித்தோம் என்ற எண்ணம் வருகிறது. நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்து செய்ததால் தப்பித்தோம் என்ற எண்ணம் வந்திருக்க வேண்டும். நமக்கு அறிவிருந்ததால் தப்பித்தோம் என்ற எண்ணம் வருகிறது. இது ஒரு ஒரு ஆபத்தான ஒரு எண்ணம். அதான் சொல்லப்படுகிறது, இப்லீஸை கெடுப்பதற்கு எல்லா கட்டத்திலும் முயற்சி செய்வான், அவன் நிராசையும் ஆக மாட்டான், ரூஹு பிரிகிற வரைக்கும் முயற்சி பண்ணுவான். ஒருத்தர் எவ்வளவோ கெடுக்கிறான், முடியவே இல்லை, கடைசி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போறாரு. அப்போ சொன்னா, நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன், கெடுத்துட்டேன், குட்டிச்சோர் ஆக்கிட்டேன், ஆனால் உன்னையை மட்டும்தான் என்னால் முடியவே இல்லை, நீ உனது அறிவு ஞானத்தால் தப்பித்து விட்டாய் அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், ஷைத்தானே ப்ளீஸ், நான் இன்னும் தப்பிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன், நான் இன்னும் தப்பிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் அந்த நேரத்தில் சொல்றான், உனது அறிவுஞானத்தால் தப்பித்தா என்று சொல்லி அதை நேர்த்து அவர் சந்தோஷப்பட்டு விடுவார், அங்கே அழிவு ஏற்பட்டு விடும். எவ்வளோ பெரிய சூழ்ச்சி! அதான் சொல்லுவாங்க, இப்லீஸ் அவ்வளோ சீக்கிரத்தை நிராசையாகிறது இல்லை, கடைசி வரைக்கும் பார்த்துடலாங்கிற எண்ணத்தில் தான் இருப்பான். சொல்கிறாங்க, நான் எங்கப்பா உன்னிடமிருந்து தப்பித்தேன், இன்னும் நான் தப்பிக்கலை, எப்பொழுது என்னுடைய ஈமான் சலாமத்தோடு ரூஹு பிரிகிறதோ அப்பொழுது தான் நான் தப்பித்தேன் என்று சொல்ல முடியும். அந்த எண்ணத்தை கொடுப்பான், தவறான சிந்தனையை கொடுப்பான் அல்லாஹ் பாதா. அதான் சொல்லுவாங்க, சில பேரை தொழுக விடவே மாட்டான், சில பேரை தொழுக விடுவான், தொழுக விட்டாலும் ஒளிச்சை விட மாட்டான், ஒழுங்காக ஒளிச்சை விட மாட்டான், ஒளிச்சது கூட ஒழுங்காக இருக்காது, ஒழுகு இல்லைன்னா தொழுக நிறைவேற தொழுவாங்க, தொழுதா பேருக்கு தொழுகையாக இருக்கும், அது சரியான முறையில் இருக்காது. சில பேர் அதையும் சாண்டி கரையாக கரெக்டாக செஞ்சுருவாங்க, ரொம்ப பேணதலாக செஞ்சுருவாங்க, கடைசியாக பார்ப்பான், என்னடா எந்த இடத்துலையுமே தப்பிச்சு வர்றான், எல்லா இடத்துலையுமே மாட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவனுடைய உள்ளத்தில் போடுவான், இவ்வளோ பேர் தொழுகிறாங்க, உன்னுடைய தொழுகை ரொம்ப பெர்ஃபெக்ட், ரொம்ப சூப்பராக இருக்கு, உன்ன மாதிரி யாரும் தொழுகிற மாதிரி தெரியலையே, எல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாக தொழுகிறாங்க. ஆமாம் அப்படின்னு இவருக்கு என்ன வந்துடும், ஆமாம் நான் மட்டும்தான் ரொம்ப கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சைத்தான் அங்கே வந்து அவனை லாக் பண்ணிடுவான், நாசப்படுத்திடுவான். எங்கே எந்த இடத்துல பண்ண முடியும்? குர்ஆன் சொல்லும், சும்மலா ஆத்தி என்னகும் மின் பைன ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் அய்மானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலப்பக்கம் வருவேன், இடப்பக்கம் வருவேன். இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொல்கிறான், உன்னோட அடியார்கள் அவ்வளோ சீக்கிரத்தை நான் விட்டுற மாட்டேன், அங்கே முன்னால் பின்னால் வலது இடது என்பதற்கு திசைகள் நோக்கம் இல்லை, நான் எப்படியாவது அவர்களை கெடுப்பதற்கு முயற்சி செய்வேன், எந்த ஒரு கட்டத்தை விட்டால் என்னென்ன தப்பிச்சு போயிட்டாங்களேன்னு நான் திரும்ப மாட்டேன், அடுத்து இன்னொரு முயற்சி செய்வேன். இப்போ அப்துல்லா அந்துலுசி என்ற பெரியாருக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வந்தது. பெருசா இது சாதாரணமா நினைக்கிற விஷயம், ஒரு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இருக்காங்க, இவ்வளவு முட்டாளா இருக்காங்க, அல்லாஹ்வுடைய படைப்பால் தான் சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்தான், நம்ம என்னுடைய அறிவால் நம்முடைய அறிவு திறனால் நம்ம தப்பித்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்தது. கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க, ஒளிச்சுவதற்காக ஒரு கிணற்றுக்கு செல்கிறார்கள். அங்கு இருந்த ஒரு பெண்ணின் மீது இவர்கள் பார்வை பெற்று விடுகிறது. மாணவர்களிடம் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் போங்க நான் வர்றேன் அப்படிங்கிறான், நீங்கள்லாம் போங்க நான் வர்றேங்கிறான். மாணவர்கள் போயிட்டாங்க. இவங்க தப்பாக நடக்கலை, அந்த பெண்ணை இந்த வீடு தேடி சென்றார். வீட்டுக்கு போய் சொன்னாங்க, நான் உன்னைய நிக்கா முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க, நான் உன்னைய நிக்கா முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த பெண் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, நீங்கள் புதிய ஆளாக இருக்கிறீங்க, திடீர்னு வந்துட்டு கல்யாணம் முடிக்கிறோம்னு சொன்னால் அதை எப்படி செய்ய முடியும், நீங்கள் யார் எவருன்னு தெரியணும்ல, அதனால் நீங்கள் எங்கள் கூடவே கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் அதுக்கு பின்னாடி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சரின்னு தயாராகிட்டார், இருக்கிறேங்கிறார், ஒரு ஈர்ப்பு. சரி, அப்படி நீங்கள் எங்கள் கூடவே இருக்கும்பொழுது, நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் வந்து பன்றிகளை நாங்கள் இயல்பாக மேய்ப்போம், அதை தான் நாங்கள் வளர்க்குறோம், எங்களுடைய பன்றிகளை பராமரிக்கக்கூடிய பணிகளையும் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னா, சரி அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்கிறார், சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு தர்றார். சில மாதங்கள் ஆகுது, மாணவர்கள் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு உஸ்தாது, காணும் ஆளையே காணமே அப்படின்னு பார்க்குறாங்க.
அல்லாம ஷிபிலி ரஹமத்துல்லா அலைஹி இந்த மாணவர்கள் முக்கியமான ஒரு பெரிய வழி அவங்க ஷிபிலி ரஹமத்துல்லா. அவங்க அந்த ஊரை நோக்கி விட்டுட்டு போன கிராமத்தை நோக்கி வர்றாங்க. வந்து சில அடையாளங்களை சொல்லி கேட்குறாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காங்களான்னு. இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டது. அவங்க எங்கே இருக்கிறாங்க? அதோ மலைக்கு ஒரு மலையடி வாரத்தில் பன்றிகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. ஷிபிலி ரஹமத்துல்லா அலைஹி பார்க்குறாங்க, என்னடா இது, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் வழிகாட்டு அப்துல்லா அந்தலுசி இவருடைய நிலை இவ்வளவு மோசமாயிருச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆசிரியருக்கு குரான் ஷரீஃபில் இருந்து எல்லாம் மறந்து போயிருந்தது. ஒரு வசனம் மட்டுமே நினைவில் இருந்தது, ஒரே ஒரு வசனம் மட்டும், ஒமை யுகனில்லா ஃபமா லஹு மின் முக்ரிம். அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்தி விட்டால் யாரும் அவனுக்கு கண்ணியப்படுத்தவே முடியாது. அல்லாஹ் இழிவை தந்து விட்டால் எவராலும் கண்ணியப்படுத்த முடியாது. அதான் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டால் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அவர்களை இழிவுபடுத்தவும் முடியாது. அப்போ இந்த கருத்துடைய வசனம், அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்தி விட்டால் அவரை கண்ணியப்படுத்துவதற்கு ஆள் இல்லை, இது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகத்தில் இருக்குது, மன்பத் அதீன பத்துலோ, யார் மார்க்கத்தை விட்டு திட்டமிட்டு மாறுகிறார்களோ அவர்களை கொலை செய்து விடுங்கள் என்ற ஹதீஸ். இது ரெண்டு மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் தீனை விட்டு மாறலை வைக்கலை. ஆனால் நிலைமை போல மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது, கவலைப்படுறாங்க, அழுகிறாங்க. ஆசிரியர் நிலை கண்டு ஷிபிலி ரஹமத்துல்லாஹி மாணவர் அழுகிறார்கள். ஆசிரியர் அப்துல்லா அந்தலுசியும் அழுகிறார். அழுகிக்கு இடையே அவர் இப்படி கூறினார், யா அல்லா, என்னை நீ இந்த நிலைக்கு ஆளாக்குவா என்று நான் நினைக்கவில்லை என்று கூறி கதறி அழுகிறார். நீ நான் இவ்வளவு மோசமாக இந்த நிலை ஆகும் நான் நினைக்கலை என்று வருத்தப்பட்டு அழுகிறார். அல்லாஹ் ஜல்லஷான் ஒத்தால் அவருக்கு மீண்டும் விதாயத்தை வழங்குகிறான். அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்று வரலாறு சொல்லப்படும். சரிங்க, சொல்லப்படுவது நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமை, இதை கொண்டு நடந்தது, இதை கொண்டு நடக்கிறது என்ற சிந்தனை வந்துவிடக்கூடாது. எல்லாம் என் ரப்பின் உதவியால் நடக்கிறது என்ற சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, என் ரப்பு இதை கபூல் செய்யாவிட்டால், அங்கீகரிக்கவில்லை ஆனால், ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால், இதனால் எனக்கு எந்த பலனும் அல்லவா கிடைக்காமல் போகும் என்ற கவலை உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பது இதன் பொருளாகும். மேலும் மூமின்கள் அதனால் நம்முடைய உள்ளத்திலும் கூட பொதுவாக ஒரு அமல் அங்கீகரிக்கப்படுவதற்கு அடையாளமாக ஒரு பெரிய மகானவர்கள் இந்த தகவலை சொல்வார்கள். ஒரு பெரிய சூஃபி அஹமது பின் அஜீபா அப்படின்னு சொல்லுவான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீங்கள் ஒரு நல்லமல் செய்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு வகையான சுவை, ஒரு இன்பம் ஏற்படுமானால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. சில அடையாளங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் தொழுகையில் இருக்கிறீங்க, தொழுகையில் இருக்கின்ற பொழுது நான் என் ரப்பின் தர்பாரில் நிற்கிறேன் என்ற எண்ணம், முழுமையான எண்ணம் உங்களுக்கு வந்தால் உங்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்டதாக கருதி கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு பின் உலகத்தை பற்றிய கவலை குறைந்து குறையுமானால், உலக விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு குறைந்து மர்மீதியான தேட்டம் அதிகமானால் உங்களுடைய ஹஜ்ஜுரை அமல் அங்கீகரிக்கப்பட்டது என்பதன் அடையாளம். நீங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது நான் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்கின்றேன் என்ற எண்ணம் ஏற்படுமானால் உங்களுடைய குர்ஆன் ஓதுதல் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதன் அடையாளம். நீங்கள் திக்ர் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஏற்படுமானால் அந்த திக்ர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடையாளம். இப்படி சில விஷயங்களை சொல்லி அல்லாஹ் ஜல்லஷான் வத்தாலா நம்முடைய அமலை அங்கீகரிக்க வேண்டும், அது எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு, நம்முடைய சாலிஹான அமல்கள் நமது உள்ளத்திற்கு நிம்மதியை, அமைதியை, சந்தோஷத்தை தருகின்ற பொழுது அல்லாஹின் பேரொருளால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளமாக இருக்கும். இப்போ நம்ம யோசிக்கிறோம், ரமலாண்டே கடைசியில் இருக்கிறோம், 29 நாள், 29வது நோன்பு, ரமலான் முழுச நோன்பு வச்சிருக்கிறோம், தராவீத் தொழுதுருக்கோம், குர்ஆன் ஷரீஃப் ஓதிருக்கோம், நிறைய காசுகளை சதகா செய்திருக்கிறோம், ஜகாத்து கொடுத்திருக்கின்றோம், நிறைய இஸ்திஃபார் செஞ்சுருக்கோம், திக்ர தஸ்மியாத் செஞ்சுருக்கிறோம், இவைகள் அனைத்தையும் செய்திருக்கிறோம் மட்டுமே சொல்ல முடிகிறது. இவைகள் அனைத்தையும் ரொம்ப ஏற்றுக்கொண்டானா என்று தெரியவில்லை. இப்பொழுது நாம் கேட்பது அதுதான், யா அல்லாஹ், இவைகளை செய்வதற்கு நீ தான் தௌஃபீக் அளித்தாய், இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை அகற்றி நீயே ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் அல்லாஹிடத்தில் உளப்பூர்வமாக துவா செய்ய வேண்டும். இது முக்கியமான நாள், ரப்பிடத்தில் தான் கேட்கணும். அதனால தான் சொல்லுவாங்க,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகனாரும் செய்த துவாவை கூறிவிட்டு ஒருவர் எந்த ஒரு நல்லமல் செய்ததற்கு பின்பும் இந்த துவாவை ஓதுவது முஸ்தஹப்பான அமல் என்று சொல்லப்படும். மோமின்களே, அந்த துவா எந்த துவா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீ அனைத்தையும் கேட்பவன் அறிவனாக இருக்கின்றாய், எங்களிடமிருந்து இந்த அமலை நீ கபுல் செய்வாயாக என்று மோமின்கள் அடக்கத்தோடு கேட்க வேண்டும். அதனால் தான் நம்முடைய நோன்பு திறக்கும் துவாவும் கூட ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்ற துவாவோடு தான் நோன்பு திறப்பது நமக்கு கட்டுத்தரப்பட்டிருக்கிறது. நோன்புடைய நிறைவு தருவாய். அல்லாஹிடத்தில் நம்முடைய நபலான ஏற்பட்ட அனைத்து அமல்களும் அல்லாஹ் அவனது அருள் கொண்டு கபுல் செய்வதற்காக எஞ்சியிருக்கக்கூடிய ரமலானுடைய பகுதி மிக குறைந்த பகுதி இருக்கு. ஒருவேளை இன்றைய மகரிப் ரமலானுடைய இறுதி பகுதியாக கூட இருக்கலாம். பிறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது பெருநாளின் பிறை, ரமலானின் பிறை அல்ல, பெருநாளுடைய பிறை அது. ஆதலால் நாம் ரமலானுடைய பகல் முழுக்க துவா இஸ்திகஃபார் அதில் கொஞ்சம் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து நம்முடைய அமல்களை அங்கீகரிக்கப்படுவதற்காக கேட்க வேண்டும். ரமலானுடைய இரவுகளும் இபாதத் செய்வதற்குரிய இரவுகள், ரமலானுடைய பெருநாளுடைய இரவுகள், பெருநாடு இரவும் விவாதத்திற்குரிய இரவுகள். சிலதான் சொல்லுவாங்க, மண் அகையா லைலத்தை இறையுதேன் லம் எமுத்து கல்புகு ஹைன தமுத்துல் குழு. யார் பெருநாளுடைய இரவுகளை வணங்கி இரவு விழித்து கிடைக்கின்றார்களோ உள்ளங்கள் மரணிக்கின்ற நிலையில் அவருடைய உள்ளங்கள் மரணிக்காது என்று அல்லாஹின் திருத்துவதர் சொல்லதாக சொல்லுவாங்க. அதில் நாம் கவனம் செலுத்தலாம். மேலும் பிறை இன்று பார்க்கப்படும். பிறையை பொறுத்தவரை கன்ஃபியூஸ் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒன்று நேரடியாக நமக்கு தெரிய வேண்டும், அல்லது யாரேனும் தெரிந்ததை காதி அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த தகவலின் நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டு அதை அவர்கள் ஊர்ஜிதம் செய்து அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் அது பெருநாளுடைய நாளாகும். நம்ம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க யார் யாரோ வாட்ஸ்அப்பில் வந்துச்சு போச்சு இதெல்லாம் நம்ம கவனத்திலேயே கொள்ள வேண்டியது இல்லை. காதி அவர்களுடைய அறிவிப்பை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அறிவிப்பு தங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதற்குண்டான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது. முறையான அறிவிப்புகள் வரும், மஸ்ஜிதின் வழியாக தாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். குழப்பமடைய வேண்டியது இல்லை. ரப்பு நமக்கு 29 தான் ரமலான் என்று நாடினார். ஒரு மாதம் 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். ரமலான் முடிந்துவிட்டது, நாளை பெறுநாள். ஒருவேளை இல்லை என்று அறிவிப்பு செய்யப்படுமானால் நாம் நாளைக்கும் நோன்பு வைக்கக்கூடிய சூழல். ஒரு நாள் ரப்பு எங்களுக்கு இன்னும் தந்திருக்கிறானே என்று நாம் சந்தோஷப்படலாம். அதில் நாம் சந்தோஷப்படுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. மேலும் பெருநாளைக்கு பின்பு பெருநாள் அன்றைக்கி நோன்பு வைக்கிறது ஹராம், நோன்பு வைக்க முடியாது. அது நாளையோ நாளை மறுநாளோ. பொதுவாக வருடத்தில் 5 நாள் நோன்பு வைப்பது ஹராமான நாட்கள். 5 நாள் நோன்பு வைக்கிறது ஹராம், நோன்பு வைக்கக்கூடாது. என்ன அது? 2 பெருநாள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அலஹா, 2 பெருநாள். ஈதுல் அலஹாவிற்கு பிந்திய 3 நாட்கள், திலஹஜ் பிறை 10, ஈதுல் அலஹா பெருநாள், பிறை 11, 12, 13 அந்த நாட்கள். அப்போ அந்த பெருநாளோடு சேர்த்து தொடர் நாலு நாள் இந்த பெருநாள். இந்த 5 நாளும் நோன்பு வைப்பதற்கு ஹராமான நாட்கள். இந்த பெருநாளைக்கு பின்பு ஈதுல் ஃபித்ர், நாளைக்கு பெருநாள் கொண்டாடுறோம், உதாரணத்துக்கு நாளை மறுநாளிலிருந்து உதாரணத்திற்காக சொல்லுங்கள், நாளை பெருநாள் என்று வைத்தால் சனிக்கிழமை பெருநாள், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 6 தினங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாகும். 6 நோன்பு அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் நம்ம நோன்பு வச்சுருப்போம். சிலதான் சொல்லுவாங்க, மண் சாம ரமலான் சும்ம அத்துபா சித்தம் மின் ஷவ்வால், ரமலானின் நோன்பு நோற்று, ரமலானுக்கு பிந்து பெருநாளைக்கு பெருநாள் முடிந்து 6 நாள் தொடர்ந்து ஒரு நோன்பு நோற்று நோற்றால் அவர் ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்றவராக கருதப்படுவார். அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் ரொம்ப தூரம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்து அலஹந்தல் நாமும் தொடர்ந்து நோன்பு வைக்கிறோம். நம்ம பள்ளியெலாம் கிட்டத்தட்ட 150-200 நபர்கள் தொடர்ந்து அந்த 6 நோன்பையும் திறக்கின்ற காட்சியை நான் பார்க்க முடியும். இது பெரியவங்க சின்னவங்க கணக்கு இல்லை, சின்ன பிள்ளைங்களை விட்டுடலாம். பொதுவாக கடமையாகாத பிள்ளைங்கள்லாம் ரமலான நோன்பு வைப்பாங்க. கடமையாக இருக்கக்கூடிய நோன்பாளிகளாகினா நோன்பு வைப்பது சிறப்பிற்குரியது. குறிப்பாக பெண்களிடத்தில் நம்ம நோன்பு வச்சா பெண்களும் நோன்பு வைப்பாங்க, பெண்கள் நோன்பு வைப்பாங்க. நமக்கு பிரச்சனை கம்மி, பெண்களுக்கு நோன்பு விடுபட்டிருக்கும் ரமலானில். இப்போ அவங்க என்றைக்கு கலா பண்ண போகிறாங்க, கலா பண்ணுறதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துடுது ரமலானே. அப்போ 6 நோன்பு வச்சிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குறைந்தபட்சம் அந்த கலாவுடைய நீர் செஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு முடியும். எனவே அந்த நோன்புடைய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பெருநாள் அது நாளையாக இருந்தாலும் சரி, அல்லது நாளை மறுநாளாக இருந்தாலும் சரி, பெருநாளுடைய தொழுகைக்குரிய நேரம் என்பது
காலை 9 மணிக்கு ஷார்ப்பாக ஜமாத் நடந்துடும். 8 மணிக்கெல்லாம் தக்பீர் ஆரம்பிச்சிருவாங்க. 8 மணிக்கு கொஞ்சம் நேரம் பயான் செய்வோம். 8:55 நியத் சொல்லி கொடுப்போம். 9 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஜமாத் நடந்துடும். ஒரு ஜமாத் தான் நடக்கும். நம்ம தாமதமாக வரக்கூடாது, தாமதமாக வரக்கூடாது. முன்பே வந்து விடுவது. ஒரு 7:30 மணிக்கெல்லாம் வந்து மஸ்ஜிதில் உட்காந்துரும். 7:30-8 மஸ்ஜிதில் வந்து உட்காந்துட்டோம்னு சொன்னால் பெருநாளுடைய அன்னைக்கு தக்பீர் சொல்லி வந்து ஒரு மனதிற்கு இதமான ஒரு நாள், சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள். எனவே இது விஷயங்கள் அனைத்திலும் கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷானு தாலா ரமலானில் நம்முடைய அமல்களை, அனைத்து ரமலானில் செய்த அனைத்து அமல்களையும் அவனது அருளை கொண்டு தௌஃபீக் அளித்த அல்லாஹ் அவனது பேரவர்களால் அதை நிறைவுபடுத்தியும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தாவா நானில் அஹமதுலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.